கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் தடை இருக்குது அப்படின்னா, அந்த தடையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தாந்திரிகம் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எருக்கை இலை இருந்தால் போதும் இந்த தாந்திரிகத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். வாங்க இப்போ இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம நிறைய காரியம் வந்து செய்வோம், ஆனால் அந்த காரியங்கள் எல்லாமே வந்து தடப்பட்டு போயிட்டே இருக்கும். அது காரணமே என்னன்னு தெரியாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி செஞ்ச கர்மாக்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் மற்றவங்களுடைய கந்திஷ்டி, அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து செய்வன இருந்தாலும் செய்கிற காரியம் வந்து தடை ஏற்படும். அந்த மாதிரி தடையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகம் தான் இந்த தாந்திரிகம். இப்போ இதை எப்படி செய்கிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு இயற்கை நிலையை கொண்டு வந்துடுங்க. இந்த இயற்கை நிலையை நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர உரையாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர உரையில் உங்களுக்கு வேண்டிய காரியத்தை இதில் வந்து க்ரீன் கலர் பெனில் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு, எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் எழுதியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா, எனக்கு இந்த கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சொல்லி எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற எந்த காரியம் வந்தாலும் சரி, தடப்பட்டு நிற்கிற காரியமாக இருக்கணும். ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து தடப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியத்தை முதல்ல எழுதுங்க. அப்படி எழுதி இந்த இலையை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இதில் வந்து பச்சைக்கலர் சின்னதாக ஒரு பச்சைக்கலர் துணி எடுத்துக்கோங்க. இதை சுற்றி கட்டி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கணும். இது பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் பாக்கெட்டில் வச்சுட்டா போதும். ஒரு சில நாள்லேயே இந்த காரியம் வந்து உங்களுக்கு நடந்துடும். நடந்துட்ட பிறகு, அதாவது இந்த பச்சைக்கலர் துணி போட்டு நீங்கள் கட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த மூட்டையை என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எங்கேருந்து எருக்க இலையை எடுத்தீங்களோ, எந்த மரத்துலேருந்து எடுத்தீங்களோ, அதே மரத்தில் வடக்க போகிற வேர்கிட்ட குழி தோண்டி இதை வந்து புதைச்சிடுங்க. அந்த செடிக்கு வந்து நன்றி சொல்லிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலயமா தடப்பட்டு நிற்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். இந்த தாந்திரிகம் ரொம்ப எளிமையான தாந்திரிகம், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான தாந்திரிகம். இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோஸ் வந்து போடுறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நிறைய வர இருக்குது நம்ம சேனலில். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.